தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். திவாலாகிற நிலைமையில் இருந்த மின் உற்பத்தி நிறுவனமான கோஸ்டல் எனர்ஜன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை அதானி நிறுவனம் வாங்குறதுக்கான அந்த முயற்சியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ரொம்ப நாள் நடந்த அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் 3440 கோடிக்கு கோஸ்டல் எனர்ஜி நிறுவனத்தை வந்து அதானி பவர்ஸ் வாங்க போகிறதா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து ஜிண்டால் நிறுவனமும் வந்து அதானி நிறுவனத்தோடு வந்து போட்டி போட்டாங்க. ஒரு 2 நாட்கள் வந்து நீண்ட நெடிய ஏலத்துக்கு பிறகு அதானி நிறுவனம் வந்து கோஸ்டல் எனர்ஜி நிறுவனத்தை வந்து கைப்பற்றுறது வந்து உறுதியாகியிருக்கு. அதானி நிறுவனம் வந்து இந்த மாதிரி பேங்க்ரப்டான, அதாவது திவாலான நிலைமையில் இருக்கிற நிறுவனங்களை வாங்குறது வந்து அவங்களுக்கு இது முதல் முறை கிடையாது. கடந்த காலங்கள்லேயும் வந்து பல முறை பல நிறுவனங்களை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க, பல நிறுவனங்களை வந்து வாங்க முயற்சி செஞ்சுருக்காங்க. திவாலான நிறுவனங்களை வாங்குறது வந்து என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதும் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திவாலான ஒரு நிறுவனத்தை ஒருத்தர் வாங்குறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதில் ஷேர் வச்சுருந்த யாருக்குமே வந்து அதுக்கு பங்கு இல்லாமல் போயிடும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஷேர் வச்சுருந்த காலகட்டத்தில் தான் அந்த நிறுவனம் வந்து திவாலாகியிருக்கு அப்படிங்கிறதுனால, இனிமே வந்து அந்த நிறுவனத்தில் நடக்க போகிற நல்ல விஷயங்கள் எதுக்குமே வந்து அவங்களுக்கு பங்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பொருளாதாரத்தில் உண்டு. எப்படின்னா சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த கோஸ்டல் எனர்ஜி நிறுவனத்தை எடுத்துக்கிட்டோன்னா, அந்த நிறுவனம் வந்து இவ்வளவு நாள் வந்து ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது, அந்த நிறுவனத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து பங்குகள் இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனம் திவாலாயிருச்சு. அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் அந்த நிறுவனத்தை நடத்தின காலகட்டத்தில் அந்த நிறுவனம் வந்து தோல்வியை நோக்கி பயணிச்சிருக்கு, அந்த நிறுவனத்தினுடைய கடன்கள் அதிகமாகிருக்கு, அந்த நிறுவனத்திலிருந்து எந்த விதமான லாபமுமே கிடைக்கல அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு ஃபெயிலியரான தொழில் முனைவோராக தான் பார்க்கப்படுவீங்க. ஸோ இந்த நிறுவனம் கைமாறினதுக்கு பிறகு நடக்க போகிற எந்த நல்ல விஷயங்களுக்கும் உங்களுக்கு பங்கு இல்லை. இனிமேல் நீங்கள் அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை புதுசாக வாங்குனீங்கன்னா வேணால் உங்களுக்கு அதில் பங்கு கிடைக்கலாம். இதுக்கு முன்னாடி பங்குதாரர்களாக இருந்த எல்லோருமே வந்து நிறுவனம் திவாலானதோடு அதிலிருந்து வெளியேறிடுவாங்க. அதானி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து 3 முக்கியமான நிறுவனங்களை திவாலான நிலையிலிருந்து வாங்கியிருக்காங்க. ஒன்று வந்து அனில் அம்பானியினுடைய நிறுவனம், அனில் அம்பானியினுடைய மின் உற்பத்தி நிறுவனம். அதுவும் வந்து திவாலான நிலையில் இருக்கும்போது தான் வந்து அதானி நிறுவனம் வந்து அதை வாங்கினாங்க. அதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது காரைக்காலில் வந்து ஒரு துறைமுகம் இருந்தது, அந்த துறைமுகமும் திவாலான நிலைமையில் இருக்கும்போது தான் அதானி நிறுவனம் வந்து அதை வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி மும்பையில் இருக்கிற ஒரு கட்டுமான நிறுவனம் திவாலான நிலைமையில் இருந்தப்போ கிட்டத்தட்ட வந்து 98% தள்ளுபடி விலையில் அதானி நிறுவனம் வந்து அதை கைப்பற்றியிருந்தாங்க. இதுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது அதானி நிறுவனம் வந்து தொடர்ச்சியாக திவாலான நிலைமையில் இருக்கிற நிறுவனங்களை வாங்கி அந்த நிறுவனங்களை வந்து மீட்டெடுக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்டிடிவி மாதிரியான நிறுவனங்களையும் வந்து அதனுடைய பங்குகளையும் கைப்பற்றி அந்த நிறுவனத்தையும் வந்து அவங்களோட தான் மாற்றியிருந்தாங்க. அதானி நிறுவனம் மேலே ஏற்கனவே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. பேங்க்ரப்டான கம்பெனிகளை வச்சு அவங்க மோசடிகளில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து ஏற்கனவே அவங்க மேலே இருக்குது. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி வந்து தொடர்ச்சி அதானி நிறுவனம் தொடர்பாக வந்து குற்றச்சாட்டுகளை எழுப்பிக்கிட்டே இருக்கார். அதானி நிறுவனம் பண்ண முறைகேடு தொடர்பாக வந்து செபியும் வந்து ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றம் வந்து ஒரு குழு அமைச்சது தொடர்பாக விசாரிக்க சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் வந்து மறுபடியும் அதானி நிறுவனம் ஒரு திவாலான நிறுவனத்தை வந்து வாங்குறதுக்கான முயற்சியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த விஷயங்கள் அடுத்த கட்டமாக எப்படி நகருது, அதானி நிறுவனம் மேலே இருக்கிற முறைகேடு குற்றச்சாட்டுகள் வந்து எந்த மாதிரியான விசாரிக்கப்படுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.